ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஆப் இருந்தால் போதும், தினமும் 50 ரூபா நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ எப்படி சார் அப்படின்னா, இந்த ஆப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மை 11 சர்க்கிள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்காது, நம்ம கூகுள் க்ரோமில் தான் போய் டவுன்லோட் பண்ணோம். ட்ரஸ்டட் வர்த்தி தான் இந்த ஆப்பு, எந்த ஒரு ஃபேக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம ட்ரீம் லெவனில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம் நம்ம. பட் ஆனால் ட்ரீம் லெவனில் இருக்க கண்டெஸ்ட்டுக்கும் இந்த கண்டெஸ்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஒரு டீம் வந்து எப்படி இதில் செலக்ட் பண்ணணும், எப்படி வந்து அந்த டெய்லி 50 ரூபா நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி 1-on-1 கண்டெஸ்ட்டு, மற்ற கண்டெஸ்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அதெல்லாமே நம்ம இதில் சொல்ல போகிறோம். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோட லாஸ்ட்ல என்னோட வின்னிங் ப்ரூஃப் காமிக்கிறேன் நான். இந்த இந்த மேட்ச்க்கான இந்த மை 11 சர்க்கிளில் நான் இது வரைக்கும் எவ்வளோ வின் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன் நான். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ஆப் மை 11 சர்க்கிள். இந்த ஆப்போடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணால் அவங்களே ஒரு போனஸ், பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த போனஸ் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மினிமம் 20 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் நம்ம வந்து கேஷ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 50 ரூபா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், நம்ம கண்டிப்பாக இதில் டெய்லியும் 50 ரூபா சம்பாதிக்கலாம். எப்படி அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக்லைன் இருக்கும், சௌரவ் கங்குலி டீம் இஸ் ரெடி கேன் யூ பீட் இன். என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக ட்ரீம் லெவலில் போயிட்டு நம்ம அந்த கிராண்ட் லீக் கண்டெஸ்ட்லாம் சேருவோம்ல, அதே மாதிரி இது ஒரு கிராண்ட் லீக் கண்டெஸ்ட். இது எப்படி அப்படின்னா, இந்த கண்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த பீட் எக்ஸ்பர்ட் இந்த கண்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் சேரலாம், கோடிக்கணக்கான பேர் சேரலாம். கோடிக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் என்ட்ரி கொடுத்து சேருவாங்க. அதெல்லாம் கங்குலியோட ஒரு டீம் ஒன்று இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஆல்ரெடி டீம் போட்டிருக்கேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கங்குலியோட டீம் ஒன்று இருக்கும். நம்மளோட இந்த தோனி 04-03 என்னுடைய டீமு. இந்த கங்குலியோட டீமை விட நம்ம ஒரு பாயிண்ட் அதிகமாக எடுத்தாலே போதும், நம்ம வந்து ஈஸியாக அதில் வின் பண்ணிடலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வின்னிங் வந்து நமக்கு கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 83,000 பேர் சேர்ந்திருக்காங்க இது வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கங்குலி வந்து இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 311 பாயிண்ட் எடுக்கிறார் அப்படின்னா, நான் வந்து 317 பாயிண்ட் எடுத்துகிறேன் அப்படின்னா நான் தான் வின்னு. ஸோ அதனால் இது வந்து 1-on-1 கண்டெஸ்ட் மாதிரியே தான் கிட்டத்தட்ட. நம்ம நார்மல் ட்ரீம் லெவனில் போயிட்டு 15 ரூபா என்ட்ரி கொடுத்து சேருவோம், வின் பண்ணால் 25 ரூபா, 5 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் போகும், பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு 1-on-1 கண்டெஸ்ட் மாதிரியே தான், சௌரவ் கங்குலிக்கும் நமக்கும் உள்ள ஒரு கண்டெஸ்ட் இது, சரிங்களா? பட் ஆனால் அங்கே வந்து நமக்கு வின்னிங் மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். 15 ரூபா போட்டால் நமக்கு 10 ரூபா தான் ப்ராஃபிட் வரும். பட் இங்கே வந்து நான் 10 ரூபா போட்டேன் அப்படின்னா 40 ரூபா எனக்கு ப்ராஃபிட் வருது கிட்டத்தட்ட. ஸோ மார்ஜின் வந்து 40 ரூபா இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால் இதில் வந்து நம்ம ஈஸியாக வின் பண்ணலாம், டெய்லியுமே வின் பண்ணலாம். என்னோடய வின்னிங் ப்ரூஃப் எல்லாமே நான் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் நான் எவ்வளோ வந்து கேஷ் ஆட் பண்ணேன், எவ்வளோ வந்து நான் வின் ஆயிருக்கேன், அது எல்லாமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ இதில் வந்து எப்படி நம்ம டீம் போடுறது அப்படின்னா, நார்மலாக நம்ம ட்ரீம் லெவலில் போகிற மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி இதில் டீம் போட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு மேட்ச்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 12 ஹவர்ஸ் முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி கண்டெஸ்ட்ன்றது எனேபிள் ஆகும், சரிங்களா? ஸோ அது ஜஸ்ட் அது உள்ளே போங்க. அது உள்ளே போயிட்டு இதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி நான் டீம் போட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே போனால் ஜாயின்னு சொல்லி கேட்கும். ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி இது நான் ஆல்ரெடி டீம் போட்டிருக்கிறேன். ஸோ நான் வேறு ஒரு டீம் நான் இப்போ மை டீமில் போயிட்டு நான் இன்னொரு டீம் ஆட் பண்ணுறேன், கிரியேட் நியூ டீம். ஸோ இந்த மாதிரி வரும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனில் இருக்க அந்த ஒரு ஃபெசிலிட்டி இதில் கிடையாது. என்னென்னா நம்ம வந்து ட்ரீம் லெவன் வந்து இப்போ புதுசாக போட்ட ரூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் கீப்பரும் செலக்ட் பண்ணலாம், 3 விக்கெட் கீப்பர் செலக்ட் பண்ணலாம், 5-6 பேட்ஸ்மேன் வரைக்கும் செலக்ட் பண்ணலாம், 1-4 ஆல்ரவுண்டர் கூட செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் லெவனில் பழைய ரூல்ஸ் இருந்துச்சு, பார்த்தீங்களா? 11 பேர்னா 11 பேர், ஒரே ஒரு விக்கெட் கீப்பர், 4-5 பேட்ஸ்மேனு. ஸோ இந்த அந்த ஒரு பழைய ரூல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நமக்கு ட்ரீம் லெவனில் சம்டைம்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் ப்ராப்ளம் வரும், பார்த்திங்களா? இதில் வந்து பாயிண்ட்ஸ் ப்ராப்ளம் எனக்கு இது வரைக்கும் பாயிண்ட்ஸ் ப்ராப்ளம் எதுவும் வந்ததே இல்லை, சரிங்களா? இந்த கிரெடிட் ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டீம் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விக்கெட் கீப்பர் செலக்ட் பண்ணிடுறோம், ரெண்டாவது செலக்ட் பண்ண முடியாது, சரிங்களா? ஒன்லி ஒன் தான் செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பேட்ஸ்மேன் வந்து நம்ம ஒரு 4 பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணிக்கலாம், ரோஹித் சர்மா, பேரிஸ்டவு, அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் எடுத்துக்கிறேன் நான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா, மொயின் அலி எடுத்துக்கோம் நம்ம, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூம்ரா, மொஹமத் ஷமி. ஸோ பாயிண்ட்ஸ் தான் நமக்கு தாராளமாக இருக்கும், பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, தாராளமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அப்படியே ட்ரீம் லெவன் மாதிரி தான் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. கேப்டன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஜஸ்ட் இப்போதைக்கு நான் வந்து அனலைஸ் பண்ணாமல் சும்மா அப்படியே சூஸ் பண்ணுறேன். சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து டீம் அப்படியே இந்த கங்குலி டீமில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அது இல்லாமல் இதில் இன்னும் நிறைய கண்டெஸ்ட்லாம் இருக்குது, நிறைய கண்டெஸ்ட் இருக்குது. நீங்கள் அதில் எதில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஈஸியாக வின் பண்ணலாம் அதில், சரிங்களா? ஸோ நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இந்த கங்குலியோடைய கண்டெஸ்ட்டை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா போடுவேன், ஜெயிப்பேன். எப்போனாச்சும் ரொம்ப ரேராக மட்டும்தான் அந்த 1-on-1, 2-on-1 இது மாதிரி போடுவேன் நான், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மை 11 சர்க்கிள். இப்படி தான் வந்து நம்ம டீம் போடணும். இப்போ நான் வந்து என்னோடய வின்னிங் ப்ரூஃப்ஸ்லாம் காமிக்கிறேன்.
ஸோ இது வந்து நம்ம டெலகிராம் பேஜ், இப்போ தான் நம்ம வின்னிங் ப்ரோஸும் அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம இதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா, நான் என்ட்ரி கொடுத்தது 10 ரூபாய், வின் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வின் பண்ணியிருக்கேன் இதில். அடுத்தது பாகிஸ்தான் வர்சஸ் ஆப்கானிஸ்தான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து வெறும் 10 ரூபாய், 50 ரூபா வந்து வின் பண்ணியிருக்கேன் நான் இதில். வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இந்தியா, இதில் என்ட்ரி 10 ரூபாய். நீங்கள் அப்படியே கங்குலியோட ரேங்க்கே பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும், கங்குலியோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 74,000 ரேங்க்கு, நம்மளோட ரேங்க் வந்து 46,000 ரேங்க்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100,000 ரேங்க்கு, நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரேங்க்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுரவங்க வந்து பார்த்தீங்கன்னா 124,000 ரேங்க், நம்மளது வந்து 21,000 ரேங்க்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுரவங்க வந்து பார்த்தீங்கன்னா 103,000 ரேங்க், நம்மளுக்கு 28,000 ரேங்க்கு. இதில் ஒரு 1-1 கண்டெஸ்ட் போட்டிருந்தோம், அதையும் நம்ம வின் பண்ணியிருந்தோம் நம்ம. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கங்குலியோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 56,000 ரேங்க், நம்மளது வெறும் 7,000 ரேங்க்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 49 ரூபா கண்டெஸ்ட்டில் சேர்ந்துருந்தேன் நான், அதுலேருந்து நம்ம கொஞ்சம் ஒரு பெருசாக ஒன்று ப்ராஃபிட் இல்லை அதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் ஆட் பண்ணது, நான் கேஷ் ஆட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா June 16th நான் வந்து இந்த விளாண்டுருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த்தாக விளாண்டுருக்கேன் நான் இந்த மை 11 சர்ச்சுன்றதை. கேஷ் ஆட் பண்ணது வெறும் 50 ரூபா தான் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இது வரைக்கும் வித்ட்ரா பண்ண ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா நான் வந்து இதில் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். நெட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் என்னோட பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 276 ரூபாய் இருந்துச்சு சரிங்களா. இப்போ 276 ரூபான்றது 390 ரூபாய் இருக்குது என்னோடய பேலன்ஸ், நான் வித்ட்ரா பண்ண ப்ரூஃப் இது. எனக்கு இப்போ அமௌண்ட்டு வந்துருச்சு, ட்ரீம்ல மாதிரி 1 வீக் ஆகிறது இல்லை, அது 4 டேஸ் 5 டேஸ் அவன் ட்ரீம் லோன் போட்டிருக்கு. இது வந்து மை 11 சர்க்கிளை பொறுத்துக்கும், நம்ம இன்றைக்கி வித்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் நமக்கு வந்து கேஷ் வந்து நமக்கு அக்கௌண்ட் ஸ்டேட் நம்மளுடைய பேங்க்குக்கு வந்துடுது சரிங்களா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரூஃப் ஒன்று கொடுக்கணும், லைசன்ஸோ ஆதாரம் ஏதோ அல்ல, ஆதாரம் இங்கே இருக்கிறது இல்லை, லைசன்ஸு பேன் கார்டு இந்த மாதிரி பாஸ்போர்ட் இது மாதிரி எதனாச்சும் நம்ம ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். ப்ரூஃப் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிடுறாங்க, வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் ஈஸியாக அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஜெயிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்போடைய லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறனால டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, எனக்கு நான் பதில் சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் ட்ரீம் லெவனுக்கும் நம்ம டீம் இது வந்து ட்ரீம் லெவனோட வின்னிங் ப்ரூஃப், ட்ரீம் லெவனுக்கும் நம்ம வந்து டீம் வந்துட்டு தான் இருக்கோம், மை 11 சர்க்கிளுக்கு நம்ம டீம் வந்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2:30 கரெக்டாக மேட்ச் ஆரம்பிக்கிறது ஒரு 1/2 hour முன்னாடி இல்லை 20 minutes முன்னாடி நம்ம வந்து டீம் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம டெலகிராம் சேனலையும் நம்ம வந்து டீம்ஸ் கொடுத்துருவோம், அந்த டீம் நீங்கள் அப்படியே போட்டுருங்க, கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் மணி ஏர்னிங் ஆப் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அந்த ஆப் வந்து நான் செக் பண்ணிவிட்டு நான் வந்து அதை இதே மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் தரேன் நான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.